Hello guys, welcome back to Hollywood Gangstar channel. Nama channel la manikana video na paakaporingina ipo recent tamil பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. சோ அது இப்போ Netflix ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. சோ அந்த படம் எப்படி இருக்கு, அந்த படத்தோட கதை என்ன, அந்த படம் டப்பிங் எப்படி இருக்கு, அந்த படம் ஒருதா இல்லையா இந்த வீடியோல ஷார்ட் ரிவ்யூவா பார்க்கலாம் guys. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கற புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் subscribe பட்டனை அழுத்தி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திங்க. நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜ் லிங்க் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஒரு மறக்காம இருக்கலங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹோம் டீம் இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் ஒரு செமையான காமெடி, அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மூவி மட்டும் இல்லாமல் அது ஒரு காமெடி கலந்த ஒரு மூவி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்து தமிழ் டப்பிங்கும் சரி, காமெடி தமிழ் டப்பிங்கும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்க இந்த படத்துக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ட்ரூ ஸ்டோரி, உண்மையான கதையை தான் இந்த படம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப போர் அடிக்காது. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப காமெடியாகவும் போகும் இந்த படம். இந்த படத்தோட கதை கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் டீமுக்கு கோச்சாக இருக்காரு. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் டீமுக்கு நம்ம ஹீரோ கோச்சாக இருக்கும்போது ஸோ போக போக நம்ம ஹீரோ சஸ்பெண்ட் ஆகிறாரு. சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட சொந்த ஊருக்கு போய் தன்னோட 12 வயசு பையனை பார்க்க போகிறார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தெரியுது தன்னோட பையனை ஒரு ஃபுட்பால் டீம் வந்து இருக்கான்ட்டு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா போக போக தான் பையன் இருக்க ஃபுட்பால் டீமாக கோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருந்தால் இந்த படத்தோட மிச்சமி ஸ்டோரியாக இருக்கும். ஒரு முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி மூவி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரிலாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒருத்தான பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபுட்பாலே வராதுன்னா ஃபுட்பால் கற்றுக்கும் போது என்னென்ன பாடுபடுவான்னு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சார்லஸ் கிளேன் அது மட்டும் இல்லாமல் டேனியல் கிளேன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் பிரதர்ஸ் தான். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த படம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes இருக்கும். அப்படி இருந்தாலும் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு ஒருத்தான படம் தான் இந்த படம். சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ போக போய் டீம் கோச் பண்ண ஆரம்பிச்சு அந்த டீம் ஒரு பக்காவான டீம் ஆனதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்கும். அது ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த படத்துக்கு இப்போதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் கணக்கில் வரல. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு PG படம் தான். ஸோ இந்த படத்தில் 18+ சீன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. நெட்ஃப்ளிக்ஸோட மூவியான இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங் வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துக்க மாட்டோம். ரிலீஸ் ஆகும்போது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு இந்த படம் வந்து. ஸோ போக போக இதுக்கு அந்த தமிழ் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ தமிழ் ஹிந்தி தெலுங்குட்டு ஒன்று சில லாங்குவேஜ் டப் பண்ணி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செமையான படம் தான். இந்த படத்தை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எப்படி சொல்லலாம், இந்த படத்தை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முழுக்க ஒரு ட்ரூ ஸ்டோரியாக இருக்கிறதுனால ஸோ முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி இருக்காமல் கொஞ்சம் காமெடி கல் எடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த படத்தை நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபுட்பால் டீமோட கோச் நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தை ரொம்ப சூப்பராக கோச் பண்ணுவார். அது ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆகிட்டு. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வந்துடணும். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த பற்றி யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் பார்த்துருங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.